வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். கரோனா வைரஸ் பத்தி வீடியோ போட சொல்லி நீங்க எல்லாமே ஃபேஸ்புக்ல என்கிட்ட கேட்டிருந்தீங்க. கரோனா வைரஸ் அப்படின்றது வந்து இப்பதான் புதுசா வந்திருக்கு அப்படின்னு கேட்டா கிடையாது. 8000 BCEக்கு முன்னாடியே, 8000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதோடைய மூதாதர்கள், இதோட ஆன்சஸ்டர்ஸ், இதோடைய இது வந்துட்டு உலகத்துக்கு வந்துருச்சு. ஸோ வைரஸ் அப்படின்னோட எல்லாருக்குமே ரொம்ப பயம் இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கரோனா வைரஸ் வந்து பறவைகள் விலங்குகள்கிட்ட இருந்தா மனிதர்களுக்கு வந்திருக்கு. பறவைகள் விலங்குகள் கிட்ட இருந்து மனிதர்களுக்கு வரும்பொழுது அதோடைய செல்லோடைய தன்மைகள் வந்து மாத்திக்கிட்டே இருக்கிற கெப்பாசிட்டி இருக்கிறதுனால ஈஸியா அதுக்கு வந்துட்டு வேக்சின் கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் ஒவ்வொரு தடவையும் புது புது வேக்சின் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. ஸோ இது நம்ம வந்து வராம தடுத்துக்கிறதும், வந்த அப்புறம் நம்மளை பாதுகாத்துக்கிறது தான் நம்மளுக்கு நிரந்தர தீர்வு. வராம தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, குழந்தைங்க ஸ்கூல்ல போன அப்புறம் தான் அந்த இன்ஃபெக்ஷனை தொத்திட்டு வருவாங்க. ஏன்னா ஒரு குழந்தை தும்மும், அப்போ வந்து அதோடைய சலிவன் ஸ்ப்ரே ஆகும். அப்போ பக்கத்தில் இருக்க குழந்தைங்க மேலே அந்த எச்சில் வந்து ட்ராப்லெட் மாதிரி சொட்டு சொட்டா வரும் இல்லையா, குழந்தைங்க வந்து அது கண்ணு தேய்க்கும் போது, மூக்கு தேய்க்கும் போது, இல்லை வாய் கை சப்பும் போது அந்த இன்ஃபெக்ஷன் ஈஸியாக போயிடும். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம வந்து வீட்டுக்கு வந்தோடனே குளிக்க வச்சிடணும், அண்ட் கையெல்லாம் சோப் போட்டு வாஷ் பண்ண வச்சிடணும். அதே மாதிரி நிறைய தண்ணி குடிக்க வைக்கணும். அவங்க ரொம்ப ரீஹைட்ரேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் ஈஸியாக வராது. அண்ட் போதுமான அளவுக்கு ரெஸ்ட், சப்போஸ் இன்ஃபெக்ட் ஆகிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக வீட்டில் வச்சுக்கோங்க, ஸ்கூலுக்கு அனுப்பி மித்த குழந்தைங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ வந்து இது என்ன அறிகுறிகள் இருக்கலாம், மூக்கில் தண்ணியாக ஊற்றுறது, பயங்கரமாக இந்த தொண்டை இன்ஃபெக்ட் ஆகிட்டு இருமல், விடாத இருமல், அதே மாதிரி அவங்களுக்கு ஃபீவர் இருக்கலாம், ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கலாம். இது அதிகபட்ச அளவுக்கு நீங்கள் யோசிக்க வேணாம். இது வந்தோடனே நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பண்ணிக்கோங்க. ஆனால் இயற்கையாக எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும், கடவுள் இருக்காருல்ல, அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். எப்படின்னா அந்தந்த சீசனில் அந்தந்த இன்ஃபெக்ஷன் வரும், அந்தந்த வைரஸ் வரும், அதுக்கு நம்மளை இயற்கையாக நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு அந்தந்த உணவுகளை விளைவிச்சிருக்காரு. நான் சமீபத்தில் ஒரு வீடியோ ஃபோட்டோ போட்டிருந்தேன், சீசன் வந்துருச்சு, கொடுக்கா புளியெல்லாம் வாங்கி சாப்பிடுங்கன்னு. எவ்வளோ பேர் சீரியஸாக எடுத்துட்டீங்கன்னு எனக்கு தெரியல, ஃபேஸ்புக்கில் நான் போட்டிருந்தேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கொடுக்காப்புளிக்கு இன்னொரு பேர் வந்து இங்கிலீஷில் வந்து மணிலா டாமரின். மணிலா டாமரின் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டு மெடிசனல் ப்ராப்பர்ட்டின்னு போட்டாவே, இட் ஃபைட்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ராங்கைட்டிஸ், ப்ராங்கைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நுரையீரல் சம்மந்தமான ஒரு பெரிய பிரச்சனையை இது குணம் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் நிறைய தயமன் இருக்கிறதுனால அவங்களுக்கு சளி உற்பத்தி பண்ண தன்மை குறைஞ்சி, நுரையீரலில் சுத்தம் பண்ணி, ஒரு வண்டியை சர்வீஸ்க்கு விடுற மாதிரி லங்ஸை ஒரு சர்வீஸ் பண்ணி இது வந்து நல்லபடியாக வச்சுக்கோம். அவ்வளோ தூரத்துக்கு இது நேச்சுரல் ஆன்டிசெப்டிக்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் இதை படித்து தெரிஞ்சுக்கோங்க, இயற்கையாக உள்ள ஆன்டிசெப்டிக். இன்னொரு விஷயம், எத்னோ ஃபார்மகாலஜி அப்படின்ற ஒரு இதில் வந்து ஒரு ஜேர்னலில் வந்து ஒரு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஜேர்னல் ஆஃப் எத்னோ ஃபார்மகாலஜியில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கொடுக்காப்புளி வந்து அவ்வளோ தூரத்துக்கு அல்சரையை க்யூர் பண்ணியிருந்தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க வந்து ஒமிப்ரசோல் மாத்திரை போடுறாங்கன்னா அதை விட 100 மடங்கு வேகமாக இது வந்து அல்சரை சரி பண்ணிடுமா. இது அதிகமான அளவுக்கு விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம நோய் எதிர்ப்பு சத்தை கூட்டுது. விட்டமின் சி நிறைய இந்த இப்போ ஈரில் ரத்தம் வர்றது, எல்லா ஹீமோரேஜஸ், எனி ஹீமோரேஜஸ், அது வந்துட்டு ஓவர் ப்ளீடிங்காக கூட இருக்கலாம், எதுனாலும் இது வந்து கரெக்ட் பண்ணுது. விட்டமின் சி இருக்கிறதுல நம்ம வந்து புளிப்பு ஐட்டம்ஸ் தான் தெரியும் நம்மளுக்கு, நெல்லிக்காய், ஆரஞ்சு, லெமன். ஆனால் விட்டமின் சி அதிகமாக இருந்து இனிப்பாக இருக்கிற ஒன்று வந்துட்டு நம்மளோட கொடுக்காப்புளி. இது வந்து இயற்கையாக நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் மெடிசனுக்கு இதோட என்சைமை வந்து லிவர் ட்ரீட் பண்ணுறதுக்காண்டின்னு போட்டு நெட்டில் போட்டிருப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இது வந்துட்டு எல்லா லிவர் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கும் நான் கொடுக்காப்பி சாப்பிடுங்க, கொடுக்காப்பி சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஃபோனில் பேசுன எல்லாருக்கும் கூட இப்போ தெரியுதா ஏன் கொடுக்காப்பி சாப்பிட சொன்னால், இது சாப்பிட்டா லிவரை சுத்திகரிக்கும், லிவரை ரீஜென்ரேட் பண்ணும், லிவர் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு இது உயிர் காக்கும் ஒரு மருந்து, அண்ட் நம்ம லிவர் கெட்டு போகாமே பார்த்துக்கும். இது சாப்பிட்டா பித்தப்பை கற்கள் குணமாகும், கொலஸ்ட்ரால குறைக்கும், பித்தப்பைக்கல் இல்லாமாகும். எவ்வளோ தூரத்துக்கு முக்கியம்னா, பித்தப்பை கல் பேஷண்ட் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இப்போ ரீசன்ட் டைம்ஸில் கொடுக்காப்புளி சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மருந்து சாப்பிடுங்க, சீசன் டைமில் சொல்லிடுவேன். அப்படி சாப்பிடும் பொழுது 4-5 மாதத்தில் சரியாகிற பித்தப்பைக்கல் எனக்கு வந்து 1-2 மாதத்துலேயே வந்துட்டு ரிப்போர்ட்ஸில் நார்மல்னு வருது. ஸோ பித்தப்பை கல் இது நிறைய சாப்பிட்டதுனால தான் நம்ம முன்னோர்கள் பித்தப்பை கல், பித்தப்பை ஆப்ரேஷன் ரொம்ப ட்ரீட்மெண்ட் போகாமல் இருந்தாங்க போல். இது சாப்பிட்றதுனால நம்ம 3 மாதம் சாப்பிட்டா அடுத்த மீதி டைம்க்கு நம்ம லிவர்லேயே இது ஸ்டோர் ஆகிக்கும். இது அவ்வளோ முக்கியமான விஷயம், கிடைக்கிறதுலன்னு நிறைய பேர் சொல்வீங்க, அதுக்கு என்ன தீர்வுன்னு ஒரு பிரேக் அப்புறம் நான் சொல்கிறேன். எங்கள் ஊரில் கிடைக்கிறதே இல்லை, எங்கள் சீசனில், எங்கள் இந்த சீசனில் கூட எங்கள் ஊர்லலாம் கிடைக்கிறதுலன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணுறேன். போன வருஷம் கொடுக்காப்புளி பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னா, இந்த கொடுக்காப்புளியை சாப்பிட்டு கிடைக்கிறதுலன்னு சொன்னபோது இந்த விதைகளை எடுத்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ரோடு ஓரத்தில், இங்கே பாருங்கள் இதுதான் மெயின் ரோடு, ரோடு ஓரத்தில் வந்துட்டு இந்த விதைகளை தூவி நான் வந்து இந்த நட்டு வச்சேன். டெய்லி சும்மா இந்த வேலி மட்டும், ஏன்னா ஆடுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மரம். இது பாருங்களேன் எவ்வளோ லவ் பண்ணுதுன்னு, நான் பேசுனா அப்படியே ஓய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி லவ் பண்ணி இந்த செடியை நான் வளர்த்துட்ருக்கேன். என்னென்னா, ஒரு மரம் வந்து 300 கிலோ காய்க்குமா,
300 குடும்பத்துக்கு பயனடையும், 300 குடும்பத்துக்கு நேச்சுரல் ஆன்டிசெப்டிக் கிடைக்கும். கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லாம இந்த வாட்டி சீசன்ல வாங்கி சாப்பிட்ற ஒவ்வொரு கொடுக்கா புளியையும் நீங்க வந்து விதைகள் எடுத்து ரோடு ஓரத்துல உலகத்திலே மிகப்பெரிய உலகத்திலேயே மிகப்பெரிய தர்மம் வந்து பூமியை காக்கிறது. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நம்ம வந்து ஏழைகளுக்கு அன்னதானம் பண்றதை விட நம்ம ஒரு கோயில்களுக்கு கொடுக்கறத விட முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பா அதுக்கும் கொடுங்க, கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லலை. இந்த விதைகளை எடுத்து உங்க இந்த மாதிரி விதைகள் தான் எடுத்து வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு சும்மா ரோடு ஓரத்தில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து இது நம்ம தான் பயனடையணும், நம்ம தோட்டத்தில் வைக்கணும், நம்ம வீட்டுக்கு இருக்கணும், நம்ம சாப்பிடணும்னு இல்லை. இது வவால்களும் பறவைகளும் கிளியெல்லாம் நிறைய சாப்பிடும், சாப்பிட்டுச்சுன்னா பறவைகள்ட்டு நமக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வராது, அதுக்கே சரியாயிரும், அதுக்கே இம்யூனிட்டி கூடிடும். ஸோ நம்ம இன்ஃபெக்ட் ஆக மாட்டோம். ஹியூமன் பீங்ஸ் நம்ம வாழணும்னா பிற உயிரினங்களையும் நம்ம காக்கணும். அப்போ இதை வந்துட்டு நட்டு வச்சேன், இன்னைக்கு என் உயரத்துக்கு வந்துருச்சு. ஆனால் இது என்னுடைய மூணாவது பிள்ளை பாருங்க, இன்னும் ஒரு 3 வருஷத்தில் காய்ச்சிரும், 300 கிலோ கிட்ட காய்க்கும். ஒன்றும் இல்லை, இது வந்து ஆடு மாடுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப மேஞ்சிரும், அதனால ஒரு 300 தான் ஆச்சு இந்த வேலி போட. ப்ளீஸ் என்னோட வீடியோ ஃபாலோ பண்ணுற ஒவ்வொருத்தங்களும் நார்த்த மரம் நட்ட மாதிரி நம்மளுடைய தலைமுறைகள் நம்மளுடைய கடைசி ஜென்ரேஷன் வரைக்கும் வைரஸ்னால நிறைய உயிரிழப்புகள் நிறைய அழிவுகள் வராமல் தடுக்கணும்னா இயற்கையாக உள்ள ஆன்டிசெப்டிக்ஸை நம்ம பாதுகாக்கணும். இந்த மரங்கள் எல்லாம் நம்ம வந்துட்டு எக்ஸிபிஷனில் பார்க்கக்கூடாது, நம்ம வீடு ஓரத்தில் ரோடு ஓரத்துங்களை பார்க்கணும். துரட்டி வச்சு ரோட்டில் போகிற 100 பேர் பறித்து சாப்பிடணும். சாப்பிட்டு அவங்க வாழ்க்கை கூடிச்சினாலோ, அவங்களோட ஆயுட்காலம் கூடிச்சினாலோ, அவங்களோட இம்யூனிட்டி இதனால் வளர்ந்துச்சுனாலோ அது நம்ம தலைமுறைக்கே ஒரு புண்ணியமாக போகும். புண்ணியம் பண்ணுவோம், தர்மம் பண்ணுவோன்றது வந்து இந்த மாதிரி மரங்கள் நடுறதுலையும் பண்ணுவோம். நன்றி.